காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். சார் வணக்கம் சார். இவ எதுக்கே இங்க வந்திருக்கா? உங்க கால்ல வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக மல்லிய நாகலட்சுமி அழைச்சிட்டு வந்திருக்காங்க சார். என்ன மன்னிப்பு கேட்க வந்தவ தென்னாவட்ட நின்னுட்டு இருக்கா? சார் அப்படியெல்லாம் இல்ல சார், உங்க காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்திருக்கா. ஆமா சார், அதுக்கு தான் கூட்டு வந்தேன். என்னடி குத்துக்கல்ல மாதிரி நின்றுட்டு இருக்க? சார் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. சாருக்கு பெரிய மனசு, உன்னெல்லாம் கண்டிப்பா மன்னிச்சிருவாரு. மன்னிச்ச உடனே திரும்பவும் உன்னை வேலைக்கு சேர்த்துக்குவாரு. என்னது வேலையா? எவ்வளோ திமிரு இருந்திருந்தா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சென்னை வரைக்கும் போயிருப்ப. இந்த வென பிடிச்சவளை மன்னிச்சு திரும்ப வேலையில வர சேர்த்துக்கணுமா? அதெல்லாம் அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்பவே அவளை தூக்கியாச்சு. சார் சார் அவசரப்பட்டு அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க சார். ஆறு ஜீவன் சார், எல்லாரும் உங்களை நம்பிதான் சார் இருக்கோம். ஏய் வாய் மூடு. உங்களை மாதிரி நன்றி கட்டவங்களுக்கு எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கெல்லாம் இடத்த கொடுத்த மடத்தை பிடிக்கிறவங்க தானே சார். சார் அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கதான் சார் வந்திருக்கோம். முதல்ல மன்னிப்பு. ஏய் போய் முதல்ல மன்னிப்பு கேளு. போ சார் கிட்ட மன்னிப்பு கேளு. கேளுங்கிறல்ல இப்ப மன்னிப்பு கேட்டுருவா சார். அண்ணி நான் என்ன சொல்லி மன்னிப்பு கேட்கணும்? ஐயா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லு. ஓ தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும்ல? அப்ப தப்பு பண்ணவங்க தான மன்னிப்பு கேட்கணும். நான் எதுக்கு கேட்கணும்? தப்பு பண்ணவங்க தான் மன்னிப்பு கேட்கணும்னா இந்த நிக்கிறாரு பெரிய மனுஷன், இவர் தான மன்னிப்பு கேட்கணும். அதுவும் இங்க படிக்கிற ஒவ்வொரு குழந்தைங்க காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்ப கூட இவருக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க அண்ணி. இங்க இருக்கிற குழந்தைங்களோட காலை கழுவி குடிச்சா கூட இந்த ஆளுக்கு புத்தி வராது. ஏய் வாய் மூடி. என்ன சார் இது? கவர்மெண்ட் கொடுக்கிற காசெல்லாம் இந்த ஆளு வாயில போட்டுக்கிட்டு ஏழை குழந்தைங்களுக்கு வாய்க்கரிசி போட பாக்குறாரு. அதானே தப்பு? நான் ஒண்ணு இவர் மேல பொய்யா புகார் கொடுக்கலையே. இவரு தப்பு பண்ணாரு, அத போய் தப்புன்னு சொன்ன, அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து குத்திடுவேன் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுவாரா? வரவேண்டியவங்க வேர்ல வெண்ணி ஊத்துற மாதிரி இந்த ஆள் அவங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இருக்காரு. இத கூட கேக்கலனா நாமெல்லாம் மனுஷ ஜென்மங்களே இல்ல. இந்த ஆளு பண்ண தப்புக்கு சாகுற வரைக்கும் இந்த ஆளு ஜெயில போடணும். என்ன சொன்ன? எனக்கு முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாத நீ எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லார் காலையும் விட சொல்வ. என்ன தூக்கி ஜெயில போடுவ? Thank you.
என்னோட பதவிக்கு நான் இப்படி பண்ணவே கூடாது. இருந்தாலும் உன்னை நான் ஏன் அடிச்சேன்னு தெரியுமா? பொண்ணுங்கன்னா உனக்கு என்ன கிள்ளிக்கிறையா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு அடிக்க ஷூவை எடுப்ப. இன்ஸ்பெக்டர், ஹேண்ட் கேப் போடுங்க. ஓகே மேடம். நடக்கிற எல்லா கூத்தையும் மல்லி வீடியோ ஆதாரத்தோட எனக்கு அனுப்பிட்டான். இனி நீங்க தப்பிக்கவே முடியாது. மேடம் எல்லாமே கெட்டு போச்சு. கொடுங்க மேடம். எப்ப வேணாலும் கரண்ட் வயரங்கெல்லாம் பத்திக்கிட்டு தீ பிடிச்சு எரியும். குழந்தைங்க உசுருக்கே ஆபத்தாயிடும். வாங்க அதையும் வந்து பாருங்க. மேடம் என்ன பண்ண? அங்கதான் பாருங்க. என்ன இது? என்ன மிஸ்டர் இதெல்லாம்? இத்தனை குழந்தைங்களோட உயிர் உங்களுக்கு சாதாரணமா போச்சா? எத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும் சரி, இவர் ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் போட்டு டீடைல்ஸ் எங்கிட்ட கொடுங்க. ஓகே மேடம். நாளைக்குள்ள இந்த ஸ்கூல் சரி ஆகணும். ஓகே மேடம். வண்டியில் ஏத்துங்க. வாங்க சார். நினைக்கிறவங்களையும் மல்லி மாதிரி ஒரு தைரியமான பொண்ணுனால என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? கவர்மெண்ட் இந்த ஸ்கூல்ல நேரடியா எடுக்குது. இனிமே இங்க வர எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல படிப்பு கிடைக்கும். அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், இங்க வர பிள்ளைங்க சேஃப்டியா இருப்பாங்க. இந்த ஆள் மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். தைரியமாற நல்ல வேலை பண்ணிருக்க. உன்னால இந்த ஸ்கூலுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் நல்லது நடந்திருக்கு. உன்ன மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களும் துணிச்சலா இருக்கணும். இனிமே இந்த உலகம் பொண்ணுங்க கையில தான் வரப்போகுது. தைரியமாற, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்ன காண்டாக்ட் பண்ண. சரிங்க மேடம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இருக்க. தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகேமா, நான் வரேன்.
பாய் மேடம். மல்லி எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கம்மா, நீ பெரிய ஆள் தான். மல்லியால நம்ம ஊருக்கே நல்லது நடந்திருக்கு. சூப்பர் மல்லி. ஏய், அது எப்படி கரெக்டா கலெக்டரும் மத்த ஆளுங்களும் வந்தாங்க? எப்படின்னு கேக்குறல்ல, நான் தான் வர வச்சேன். அடச்சி, நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு இவ்வளவு உசுப்பேத்தி விட்டுட்டு வீட்டுக்கு போயிருவீங்க? எனக்கு இல்ல திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. என்ன பண்றோம்னு தெரிஞ்சுதான் பண்ணியா? எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வரணும். வீட்டுக்கு வா, வச்சுக்கிறோம் கச்சேரி. சிக்கு மங்கு சிக்கு மங்கு சிக்கு பாப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சிக்கு பாப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு.